வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தவசம் திங்கள் அது மாதிரி பண்றோம். அது மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் செய்யணும், என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், அதாவது கரிமா பொடின்னு ஒண்ணு பண்ணுவோம். அது மாதிரி எப்படி பண்ணினா அது வந்து அந்த காய் எல்லாமே, அதாவது மிளகு சமையல் பண்றோம், சில பேர் ஆத்துல மிளகு மிளகா வத்தல் தேங்காய் கூட சேர்த்துக்கிறா, சம்டைம்ஸ் வந்து மிளகும் தேங்காயும் சேர்த்து பண்றா. அது மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாப்பாடு இருக்கும். இப்ப வந்து மிளகு சமையல் வித்தவுட் தேங்காய், தேங்காய் இல்லாம மிளகு சமையல் பண்ணும்போது அத அந்த சமையல வந்து எப்படி டேஸ்டா பண்ணலாம் அப்படிங்கறதையும் பாக்கலாம். அதை தவிர அதிரசம் சம்பந்தமான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு, சந்தேகங்கள் வரலாம். அதுல வந்து பாகு எப்படி பதம் செலுத்துறது, அது மாதிரி அதிரசம் வந்து பாகு செலுத்தினதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஊத்தி எடுக்க போட்டு எடுத்து பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியா நல்ல இதுவா வர மாதிரி இருக்கும். ஆனா எடுத்து வச்சு கொஞ்ச நாள் கழிச்சுலாம் நல்லா வந்து ஹார்ட் ஆயிடுறது, ஒடிச்சு எடுக்கிற மாதிரி வருது. இப்ப அதிரசங்கள்லாம் கல்யாண அதிரசங்கள்லாம் வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அந்த மாதிரி எப்படி வந்து அதுக்கு வந்து என்ன பாகு பதம், வெல்லம் எவ்வளவு குவான்டிட்டி, அந்த பாகு பதம் தெரிஞ்சுட்டு அது எப்படி எந்த லோ பிளேம்ல வச்சு பண்ணணுமா, ஹை பிளேம்ல வச்சு பண்ணலாமா அப்படிங்கிற சில பல சந்தேகங்களை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு அவள்கிட்ட கேட்கலாம். வாங்கோ வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்கோ, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த மிளகு சமையல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வறுத்துப்பே சாமா தேவசத்துக்கு வெறும் மிளகு சமையல் இருக்கும்போது நம்ம கரிமா பொடி ஃபர்ஸ்ட் வறுத்துக்கணும். உளுத்தம் பருப்பு நம்ம காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி பருப்பு குவாண்டி எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்கூட ஒரு கால் கிலோ எல்லாமே பண்ணும்போது ஒரு 4-5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, அப்புறமா வந்து எள்ளு நம்ம எப்பவுமே ஊற வச்சு வச்சிருக்கோம், எள்ளு எடுத்துக்கணும், எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் ஊற வச்சு வறுத்த எள்ளு 2 டீஸ்பூன் சும்மா பேருக்கு கருவேப்பிலை அதை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிடணும். தனியாக மிளகு மட்டும் தனியா வறுத்து வச்சுட்டோம். ஏன்னு கேட்டேன்னா மிளகு வந்து நம்ம ரசத்துக்கு சேர்க்கும் போது உளுத்தம் பருப்பு செய்யணும், அதால வந்து நம்ம சிப்ஸுக்கு போடும்போது உளுத்தம் பருப்பு செய்யறா இருந்தா மிளகு கொஞ்சம் தூக்கலான காரமா இருக்கும், ரசத்துக்கு போடும்போதும் மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால நம்ம மிளகு மட்டும் தனியா சேர்த்துக்கணும், மிளகு தனியா வறுத்து வச்சுக்கணும், கரிமா பிடிக்கி உளுத்தம் பருப்பு அரிசி எள்ளு கருவேப்பிலை நாளைக்கும் வறுத்து தனியா பிடிச்சி வச்சுக்கணும். பாருங்க, இப்ப கரிமா பிடிக்கி உளுத்தம் பருப்பு எள்ளு கருவேப்பிலை அரிசி அரிசி வந்து கொஞ்சமா சேர்த்தா போறோம். மிளகு பொடி, மிளகு வந்து வறுத்து தனியா பொடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத டிப்ஸ் சொல்லியிருக்கா. இந்த கரிமா பொடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லையா, டேஸ்டியா இருக்கும். காய்க்கு போடும்போது மிளகு சேர்க்காம இந்த கரிமா பொடி மட்டும் போட்டோம்னா காயெல்லாம் சேர்த்துரும். வாழைக்காய்க்கு மட்டும் தான் நம்ம மிளகு சேர்க்கணும், இந்த கரிமா பொடியும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய், கொத்தவரங்காய், எந்த ஒரு காய்க்குமே மிளகு சேர்க்க வேண்டாம், மிளகு சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக இந்த கரிமா பொடி, வாழை இதுக்கு அவரைக்காய் கறி, கொத்தவரங்காய் கரிமா எந்த கறியா இருந்தாலும் வாழைத்தண்டு இதெல்லாம் பண்ணும்போது வெறும் கரிமா பொடி போட்டு பண்ணிடணும். இது வந்து தேங்காய் சேர்க்காம உள்ள இந்த சமையலுக்கு, மிளகு சமையலுக்கு இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. இன்னைக்கு மாமி வந்து எங்க ஆத்துல சமைச்சிருந்தா ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. இதை மட்டும் நீங்க கரிமா பொடியை காய்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி பொரிச்ச கூட்டு போடும்போது, பொரிச்ச கூட்டு பண்ணும்போது மிளகு பொடியும் கரிமா பொடியும் மிளகு பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இறக்கி வைக்கும் போது நம்ம கரிமா பொடியை போட்டு இறக்கி வச்சுட்டு தாளிப்பு போட்டணும். அது அதே மாதிரி ரசத்துக்கு வந்து இஞ்சி கருவேப்பிலை ஜீரகம் மொத்தத்தையும் அரைச்சிட்டு கொதிக்க விட்டு புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுட்டு இறக்கி வைக்கும் போது மிளகு போடணும். மிளகு போட்டீங்கன்னா அந்த இது மிளகு வந்து கொதிச்சதுன்னா டேஸ்ட் வராது. கொதிக்காம மிளகு பொடியை போட்டு இறக்கி மூடினீங்கன்னா அதிரசம் வந்து பாகு வந்து ஒரு அரிசி, இப்ப ஒரு கப் அரிசினா 3/4 கப் வெல்லம், அரிசியை வந்து 1/2 hour மேல ஊற வச்சா போதும். 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்க வேண்டாம், 1/2 hour ஜஸ்ட் வடிகூடையிலயோ வடிகட்டிலயோ அந்த மாதிரி வடிச்சுட்டு அதுல வந்து லைட்டா ஈரப்பதம் இருக்கும் போது அதை அரைச்சு எடுத்துக்கணும். அந்த அரிசி மாவுல வந்து ஈரப்பதம் இல்லன்னா அதிரசம் வந்து ஹார்ட் ஆயிடும், வரவும் வராது, திரிஞ்சு ஓடிடும், எண்ணெயும் வேஸ்ட் ஆயிடும். ஓகே, அதனால நம்ம ஈரப்பதம், இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ். ஈரப்பதம் இருக்கணும் அரிசியில, அந்த மாதிரி அரைச்சு நைஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சில போடும் போதே நல்லா நைஸா வந்துடும், இல்ல நம்ம தணிக்க வேண்டிய வேலையும் கிடையாது. ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து திருவிழி ஆற போட்டு அதெல்லாம் ஆறப்படும் போது உங்களுக்கு ஹார்ட் இதாகிடும், வளர்ந்து போயிடும், அதை வேற ஜல்லி இதில் வந்து ஜல்லி கொண்டு, இது ஈஸியான மெத்தட். ஈரப்பதத்தோட அரிசி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா வரும். ஓகே, அதே மாதிரி அதிரசத்துக்கு அது லைட் ஈரமா அரைக்கும் போது திருத்திரியா வராம இருக்கும், அது நைஸா வரும். அதுதான் நம்ம முதல்ல வடிகட்டி வச்சுனோம், ஒரு 1/2 hour அடி வடிகட்டி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு ஈரப்பதம் கரெக்டா இருக்கும். ஓகே, உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கும், ஆனா வெளில தெரியாது, வெளில தெரியாது. ஓகே, உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கும், உணர்ந்தும் இருக்காது உணராமையும் இருக்காது,
ரெண்டும் ஒண்ணாவே அந்த மாதிரி பதமா இருக்கணும். அந்த மாதிரி பதமா இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு டவுட்னா கையில பிடிச்சு பாருங்க. பிடிக்கும் போது பிடிச்சு உதறணும். ஓகே. பிடிக்காம இருந்ததுன்னு வச்சுங்க, இது அதசம் பாவம் சரியா வராதுன்னு நம்ம முதல்லயே தெரிஞ்சிடும். அரிசியை பிடிக்கும் போது நல்லா பிடிமானமா வரும், கீழே போடும்போது உதறும். ஓகே. அந்த மாதிரி பத்து அரிசி இருந்ததுன்னா உங்களுக்கு அதசம் எந்த வித இது இல்லாம அழகா வந்துடும். ஒரு அரிசிக்கு முக்கால் வெள்ளம் வெள்ளம். ஓகே. ஒரு கப் அரிசினா ஒரு முக்கால் கப்பு வெள்ளம். ஓகே. ஒரு கொஞ்சமா ஜலம் அதில் வச்சுட்டு முக்கால் வெள்ளத்தை அதில் போட்டு நல்லா கிண்டிட்டே வந்தீங்கன்னா ஒரு தட்டுல வந்து தண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க வெள்ள பாக விடும்போது இப்படி அலண்டு போகாம ஒரே கரெக்டா அந்த சொட்டு மட்டும் அப்படியே நினைச்சிட்டு வச்சுங்க. கரெக்டான பதம் தெரிஞ்சுக்கலாம். அது கையில எடுக்கும் போது உங்களுக்கு உருட்டிண்டு வரும், அதிரசம் செய்யும் போது மட்டும் நீங்க சொல்ற மெத்தட் ஒரு அரிசிக்கு முக்கால் வெள்ளம் அப்படின்னு போட்டு பண்ணலாம். இப்ப வந்து நம்ம ஒரு தவசம் திங்கள் மொத்தமா சேர்த்து இப்ப பாக்கு வைக்கிறோம் இல்லையா, மாங்காய் பச்சடிக்கு, எள்ளு உருண்டைக்கு, பாயசத்துக்கு, அதிரசம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து வைக்கும் போது எப்படி எந்த அளவுக்கு குவான்டிட்டி விட்டானாக்கா நமக்கு அந்த நீங்க விடும் போதே நல்லாவே தெரியும். அதிரசம் மாவுல விடும் போதே நமக்கு கொஞ்சம் தர மாறி இருக்கும், தளர்ந்த மாறி இருந்தா அது ஈரப்பதம் காய காயா நமக்கு அழகா வந்துடும். அந்த பதம் வந்த உடனே இதுக்கு எடுத்து எடுத்து அந்த அடுத்தது எள்ளுருண்டை எடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த விடும்போது அந்த சொட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா அதிரசத்துல விட்டு கிளறுங்க. கிளறும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான அளவு தெரியும். ரொம்ப தண்ணியா வைக்க கூடாது, ரொம்ப கெட்டியா வைக்க கூடாது. ஒரு மாதிரி தர இருந்துச்சுன்னா அது ஆற ஆற அதிரசம் சரியா போயிடும். கலந்ததுக்கு அப்புறம் கையில ஒட்டாம வரும், கையில ஒட்டாம இருக்கும். நீங்க வந்து அது மேல கொஞ்சம் நெய் விட்டு விட்டுருங்க. நெய் விட்டு வச்சோம்னா நமக்கு ஒண்ணுமே ஆகாது, அந்த சாஃப்ட்னஸ் அந்த நெய் சுட்டு அப்படியே உருகி ஹார்டாகாம இருக்கும். அந்த மாதிரி நெய் தடவி வச்சா கூட நெய் வாசனையோட நெய்ல பொறுத்து நெய் கொஞ்சம் விட்டு வச்சுக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்த பழம் வந்து நம்ம எள்ளு விடலாம். எள்ளு மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கணும், நல்லா வறுத்து நல்லா புரிஞ்சிருக்கணும். எள்ளு கையில எள்ளு எடுத்து பார்க்கும்போது அப்படி பண்ணும்போது உடஞ்சு போயிடணும். எள்ளு அந்த மாதிரி உடஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு அழகா அந்த பாக்கள் எள்ளுருண்டை நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க மாங்காய் பச்சிக்கோ விட்டுட்டீங்க. இப்போ வந்து இப்ப எவ்வளவு ஒரு குவாலிட்டின் போது ஒரு முக்காலத்துல விளம் போட்டீங்கன்னா இவ்வளவுக்கும் சரியா வந்துடும், எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரியா வந்துடும். அந்த அதிரசத்தை வந்து இப்ப அதிரசத்துக்கு எவ்வளவு வெள்ளம்னு பார்த்தாச்சு, கலந்து வச்சாச்சு. இப்ப போட்டு எடுக்கிற போது அது அந்த அடுப்பு வந்து ஹைல இருக்கணுமா, லோ ஃபிளேம்ல இருக்கணுமா, மீடியம் ஃபிளேம்ல இருக்கணுமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. மீடியம் ஃபிளேம்ல தான் எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும், எண்ணெய் காஞ்சே இருக்கக்கூடாது, காயாமே இருக்கக்கூடாது. மேல லைட்டா காஞ்சிருக்கும் போது நீங்க போட்டீங்கன்னா தான் அதிரசம் வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்துல வரும். நிறைய எண்ணெய் வந்து உங்களுக்கு புகை வர அளவுக்கு போட்டீங்கன்னா உள்ள மாவு வேகாது, மேல கருத்து போயிடும். அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆறுது. கரெக்டான மீடியம் இதுல வச்சுட்டீங்கன்னா அந்த அதிரசத்தை போடும் போது அப்படியே பூரி மாதிரி எழுந்து வரணும். பொங்கிண்டு வந்தாதான் அது உள்ளுக்குள்ள வெந்து நல்லா இருக்கும். தெரியும் இந்த பக்கம் திருப்பி அது தானா வரணும்னு திரும்பினா நீங்க திருப்பி போட்டீங்கன்னு வச்சுங்க, அழகா ரெண்டு பக்கமும் பதமா வந்துடும். இல்லைன்னு வச்சுங்க, ஹை ஃபிளேம்ல இருந்தாலும் ஸ்லோ லோவ்ல இருந்தாலும் உங்களுக்கு அதிரசம் சரியா வரும். மீடியம் கரெக்டான பதத்தை மாத்தவே வேண்டாம், மாத்தவே வேண்டாம். அப்படி ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு தட்டி போட அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைக்கும் போது நீங்க வந்து அதிரசத்து போடும்போது பொங்கலை அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த அதிரசம் போட்டு பண்ண உடனே அந்த உள்ளுக்குள்ள வந்து பூரி மாதிரி பொங்கி வரணும். அப்படி பொங்கி வரலன்னா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம், ஜஸ்ட் அந்த கொஞ்சம் வெளியில எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வெந்துமா அது. ஆமா, நீங்க வந்து அந்த எண்ணெய் நிறைய இருந்ததுனால ரெண்டு கரண்டி ஜல்லி எடுத்து அதை அழுத்தி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த ரெண்டுமே கரண்டியால வச்சு பண்ணும் போது உங்களுக்கு அது அழுந்தி போகும்போது அந்த சூட்டிலேயே அது ஹீட்ல நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். அதிரசம் வந்து சாஃப்டா முறுமுறுன்னு இல்லாம ரொம்ப பக்குவமா இருக்கிறதுக்கு பதம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பாத்துருக்கோம். இதே மாதிரி அப்பத்துக்கு ஒரு டேஸ்ட் சொல்லுங்களேன். கோதுமை மாவு, ஒரு கப் கோதுமை மாவுன்னா இதே அளவு முக்கால் அளவுக்கு நமக்கு வெள்ளம், கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், வெள்ளம், இது மூணுத்தையும் மிக்சில ஒரு அடி அடிச்சிருது. அதுக்கு அரிசி மாவே தேவையில்லை, தேவையே இல்லை. ஓகே. இப்போ நீங்க கையில சும்மா நீங்க கரைச்சிங்கன்னா தான் அரிசி மாவு தேவை. இது மாதிரி பண்றதுக்கு அப்படியே பண்ணிட்டீங்கன்னா குத்தி நம்ம அப்ப எடுத்துடலாம். அழகா ஒரு சாஃப்டாவும் இருக்கும். அது எந்த பதம், லிக்விட் லிக்விட் வந்து நம்ம தோசை மாவு பதத்துல இருக்கணும். ஓகே. நம்ம வந்து விடும்போது ரொம்ப கெட்டியா மாவுனாக்க ஒரு முக்கா கப்பு வெள்ளம், வெள்ளம் அந்த வெள்ளத்தை கரைச்சி அதோட சேர்த்து விட்டுக்கலாமா. நீங்க கோதுமை மாவு, கொஞ்சம் தண்ணி, வெள்ளம், ஒரு வாழைப்பழம், இது மூணையும் நீங்க போட்டு அடிக்கும் போது உங்களுக்கு பதம் வரும் கரெக்டா. வந்து எடுத்து நீங்க பாருங்க, கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா அந்த மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து எடுத்து எடுத்து விடும் போது உங்களுக்கு தோசை மாவு பதத்துல வரும் வந்துச்சுன்னா சாஃப்டா இருக்கும், ரொம்ப கெட்டியா இருந்தாலும் ஹார்டா இருக்கும். அதனால தோசை மாவு பதத்துல எடுத்துட்டீங்க சூப்பரா. அதே மாதிரி அரிசி மாவுக்குமே சரி, அரிசி இதே மாதிரி வெள்ளம், வாழைப்பழம்,
இது மூணு திம்பையும் அரைச்சிக்கினேன். அரைச்சிட்டு கொஞ்சம் ஏன்னா நம்ம இந்த பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டு வச்சுக்க, கொஞ்சம் பிடிச்சி வரும்போது சாஃப்டா வரும். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். பாதம் நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து மிளகு சமையல்ல கறிமாப்பிடி எப்படி பண்றது, அதிர்சம் எப்படி பண்றது, அப்பம் எப்படி பண்றது, இதுக்கு தேவையான வெள்ளம் எவ்வளவு குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா பாத்துக்கோம். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். எல்லா விளக்கங்களுக்கும் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். வணக்கம். வணக்கம்.